இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அப்போஸ்தலர் நடபடிகள் 9:1-6 வசனங்களை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:1-6 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் சண்டே ஸ்கூல்ல போற பிள்ளைங்களா இருந்திருப்பீங்கன்னா சண்டே ஸ்கூல்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கே சவுல் என்கிற ஒரு வாலிபன், அவன் ரொம்ப தீவிர வாதியாய் இருந்து அவன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அடித்து நொறுக்கி கொண்டிருந்தான். இன்னும் அடுத்த ஊர்லையும் தமஸ்கு பட்டணத்திலையும் போய் அவர்களை நொறுக்க வேண்டும் என்று சொல்லி பக்தி வைராக்கியத்தில் அப்படி செய்து கொண்டிருந்தான். பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? சங்கீதம் 4:3 நீங்க எடுக்க வேண்டாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார்னு இருக்கு. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பக்தி வைராக்கியத்தோடு இவன் அங்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவன் நல்லது செய்ய நினைச்சுக்கிட்டா இருந்தான். அவன் பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறன்னு நினைச்சு செய்துக்கிட்டு இருந்தான். பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்ட கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அவனை நடு வழியில சந்தித்தார். அவனை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். ஆமென். பிற்காலங்களில் இதே சவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:23 அப்போஸ்தலர் நடபடிகள் 17:23 கடைசி பகுதி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்கள், அதாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாமல் அவன் ஆராதனை செய்து கொண்டிருந்தான். எப்படியெனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை போட்டு அவங்க ஆராதிக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன், அறியாமல் ஆராதித்து கொண்டிருந்தேன், இப்போ அவர் அறிந்து கொண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பகுதியில் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 9:1-6 நம்ம படித்தோம் இல்லையா, அந்த பகுதியில் இங்கே அந்த வாலிபனாய் இந்த சவுல் இருந்த பொழுது அவன் ரெண்டு கேள்விகளை கேட்கிறான். என்ன கேட்கிறான் சொல்லுங்க.
படித்ததை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன கேட்குறான்? முதல் கேள்வி என்ன கேட்டான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் யார்? அஞ்சாம் வசனத்திலையா ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். ஆண்டவரே நீர் யார்? ரெண்டாவது என்ன கேள்வி கேட்குறான்? அவன் நடுங்கி திகைத்து என்ன பண்ணுறான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் ஆண்டவரை பார்த்து அங்கே கேள்வி கேட்கிறான். ரெண்டு கேள்விகள், இந்த ரெண்டு கேள்விகளையும் நாம் தியானித்தால் நன்றாகத்தான் இருக்கும். அதனால் நமக்கு நேரம் போதாதபடினால முதல் கேள்வியை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு சமயம் கொடுத்தா அடுத்த கேள்வி அடுத்த முறை அல்லது கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் நடத்துகிறபடி நாம் அதை தியானிப்போம். இன்றைக்கு ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். ஆமென். அதுக்கு ஆண்டவர் பதில் அவன்கிட்ட சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான், இதை குறித்து நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ பைபிளில் ஆண்டவர் யார் என்று நிறைய வசனங்கள் சொல்கிறது. சில வசனங்களை தான் இப்போ எடுத்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, என்னை உற்சாகப்படுத்துகிறதா இருந்தது. ஆகவே நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் யார் என்பதை ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிராமுக்கு பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அடிப்படையாய் தேவனை குறித்து நாம் 3 காரியங்களை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். என்ன அறிந்திருக்கணும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதலாவது என்ன சொன்னேன்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு சொல்லியிருக்கல, மறந்துட்டீங்களா? லாக்டவுனில் மறந்துட்டீங்களா? அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அடுத்து நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருக்க, பேசிக்காக அறிந்திருக்க வேண்டும் சொன்னேன். அடுத்தது என்னது? அவர் சர்வ, ஆமாம், வியாபி, சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்திலையும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார், ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்கிறாரு. ஆமென். உங்கள் ஆஃபீஸ்லேயும் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். அடுத்தது இந்த ஆண்டவரை பற்றி நாம் தெரிந்திருக்கிறது, அவர் சர்வ ஞானி, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நடந்ததை அவர் அறிவார், நடக்கிறது அறிவார், நடக்க போகிறதை அவர் அறிவார். அவர் சர்வ ஞானி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே அப்ராம் ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொல்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நிறைய இருக்கு, 1-2 தான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னேன். அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை படிப்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு, ஆண்டவரே நீர் யார் என்று சொன்னால், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இந்த ஒளி தான் இந்த சவுல் என்கிற வாலிபனை நடுவழியில் சந்தித்தது.
பிற்காலத்தில் அவனே அதை சாட்சி சொல்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26 அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26 அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி இருக்கிறதுலே பெரிய ஒளி என்னதான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், சூரிய ஒளி அப்படிதானே, உண்மைதான் சூரிய ஒளி, ஆனா சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி மத்தியானத்தில் பிரகாசித்தது. ஏன்னா அவன் போயிட்டு இருக்கான், தவற போயிட்டு இருக்கிறான், அவனை சந்தித்தாக அந்த ஒளி அவனை சந்தித்தது. இன்னொரு வசனம் என்ன சொல்றது தெரியுமா, யோவான் 1:9 என்ன சொல்றது தெரியுமா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிய அந்த மெய்யான ஒளி, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. ஆகவே இந்த இருள்ல போய் கொண்டிருக்கிற, இந்த கண்மூடித்தனமாய் நடந்து கொண்டிருக்கிற இருளில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வாலிபனை அந்த ஒளியானவர் சந்தித்தார். அல்லேலூயா. ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, பிரகாசமான ஒளி, சூரியனுடைய ஒளியை காட்டிலும் பெரிய ஒளி. ஆமென். அவர் இந்த வாலிபனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. ஆண்டவருக்காக வல்லமையான வைராக்கியமான சாட்சியாக அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஒளி இன்றைக்கு உன்னையும் சந்திக்கிறது. ஆமென். நீ ஆண்டவரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய ஒளி உன்னை சந்திக்கும். ஆமென். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் யோவான் 10:11 வசனத்துல, யோவான் 10:11 வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். நமக்காக ஜீவனை தந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் நமக்காக. ஆமே. ஒரு நன்மையும் நம்மிடத்தில் இல்லாத போது, நம்மேல் அன்பு கூர்ந்ததுனால நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்த அருமையான ஒரு ஆண்டவரைத்தான், ஒரு ரட்சகரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நல்லமைப்பன். அவரை நாம் நோக்கி பார்த்து பின்பற்ற ஆரம்பித்தார். அவர் நம்மை நல்ல வழியில் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் போனால், யோவான் சுவிசேஷம் 6:51 யோவான் சுவிசேஷம் 6:51 வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆமா, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ஆமென். ஆண்டவர் தான் வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டவர். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை படித்தோம்னா, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமென். ஆகவே அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுத்தார். என்னை புசிக்கிற, அதாவது 54 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானமாகதான் கர்த்தருடைய பந்தி திருவிருந்து ஆராதனையில் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். ஆமென். அப்படிப்பட்ட அந்த கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 56வது வசனத்தை நாம் படிப்போமானால், 56வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். அவருடைய என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணும் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும், அபாத்திரமாக கலந்து கொள்ளக்கூடாது. அபாத்திரமாக இருந்தால் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். இல்லவரே, என்னை மன்னி, உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படும். அது கர்த்தருடைய பந்தி, உன் இஷ்டப்படி அதில் நான் நீ கலந்து கொள்ளக்கூடாது. உன் காரியங்களை பைபிள் சொல்லுது, தன் வேதம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான். அறிக்கை செய். உன்னை பற்றி தெரிஞ்சது ஆண்டவர் ஒருத்தருக்கு தான், உன்னை பற்றி நல்லா தெரியும். அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது அவர் உனக்கு இறக்கம் செய்வார். அந்த அறிக்கை செய்து விட்டுறேன்னு தேவனிடத்தில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டோம்னா நமக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். கர்த்தருடைய பந்தி நமக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். ஆனால் அதில் அபாத்திரமாக கலந்து கொண்டா அதுவே நமக்கு பெரிய ஆபத்தாய் மாறிவிடும். மிகவும் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், வரவிட மாட்டேன். ஆமென். ஏன்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் உனக்கு வராது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்று வராமல் ஆண்டவர் காத்தார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு நம்முடைய பரிகாரி. ஆமென். பரிகாரி. சில சமயம் முன்னாடிலாம் ஆண்டவரே பரம வைத்தியரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை படித்த பிறகு அதை விட நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்னா, எங்கள் பரிகாரியேன்னு ஜெபம் பண்ணும். என் ஆண்டவரே, என் தேவனே, என் இயேசுவே, என் பரிகாரியே, அல்லேலூயா, அப்படி நம்ம ஜெபம் பண்ணும். ஏன்னா வைத்தியர் அல்லது பரம வைத்தியர், டாக்டர், சீஃப் டாக்டர் என்ன பண்ணுவார்? டாக்டர்னா மருந்து கொடுத்து நம்முடைய ஜுரத்தையோ பிரச்சனையோ சரி பண்ணுவார். சீஃப் டாக்டர் என்ன பண்ணுவார்? ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுவார். ஆமென். ஆனால் பரிகாரி, ஆண்டவர் நம்முடைய பரிகாரி, அவர் என்ன பண்ணுவார்? வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். வசனம் போதும். அதான் ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவர் என் வேலைக்காரன், பலவீனமாக இருக்கான், சுகவீனமாக இருக்கான், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே சுகம், நீ பலவீனமா வந்திருக்கீங்க. இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடுது. இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறார். ஏன்னா அவர் பரிகாரிமா, அவர் பரிகாரி.
அல்லேலூயா. நீ எந்த வியாதியில் இருந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரிகாரி அவர். ஆமென். அவர் டாக்டரும் இல்லை, அவர் சீஃப் டாக்டரும் இல்லை. டாக்டர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவங்க படுற கஷ்டத்தை பார்க்குறோம். அதாவது மருத்துவத்துறையில் இருக்கிற எல்லாரையும் நம்ம நினைக்கிறோம். அவங்களுடைய ஒர்க்கு அட்மயர் பண்ண வேண்டியது. இட்ஸ் எ கிரேட் ஒர்க். அருமையாய் அவர்கள் தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், சேவை செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அல்லேலூயா. அவர் பரிகாரி. என்ன வித்தியாசம்? டாக்டர் மருந்து கொடுத்து சரி பண்ணுவார், சீஃப் டாக்டர் என்ன பண்ணுவார், ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுவார். பரிகாரியாகிய ஆண்டவர் வார்த்தை அனுப்பி சரி பண்ணுவார். அல்லேலூயா. வார்த்தை இருந்தா போதும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு சுகம் கிடைக்கும். ஆமென். இயேசு நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆகவே இனிமே ஜெபம் பண்ணும் பொழுது பரம டாக்டர்ன்னு கேட்காதீங்க. எப்படி சொல்லுங்க, இல்லவரே எங்களுடைய பரிகாரிய. அல்லேலூயா. எப்படியும் சுகமாக்க உம்மால முடியும். இங்கே இருக்கிற இடத்துல சுகமாக்க முடியும், உம்மால முடியும். ஒரு வார்த்தை அனுப்பி சுகமாக்க உம்மால முடியும். இல்லவரே என்னை சுகமாக்கும். கேட்டால் போதும். ஆண்டவர் பரிகாரி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். இந்த அப்போஸ்தலர் 9:5 இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது 9:5 ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த சவுல் யாரை துன்பப்படுத்தினாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தினார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்களையும் ஆராதிக்கிறவர்களையும் துன்பப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை அவனுக்கு தெரியவே இல்லையே யாருன்னு கேட்கிறானே. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படின்னா என்னன்னா, அவன் சவுல் ஆண்டவருடைய பிள்ளைகளைத்தான் துன்பப்படுத்தினான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளைகளை துன்பப்படுத்தினீங்கன்னா அது என்ன துன்பப்படுத்துற மாதிரி தான்ப்பா. ஏன்னா சபைக்கு தல கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் என்னது? சரீரம். அப்ப சபையை பாழாக்குனா நீ என்னதான் துன்பப்படுத்துறனா இருக்கிற. ஓ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைய. இங்க அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வெளிப்பாடு கொடுத்தது மாதிரி. அப்போதான் நடுங்குறான். நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ என்ன பண்ணுற தெரியுமா? முள்ளில் உதச்சிக்கிட்டு இருக்கிற. முள்ளில் அவர் தலையில் என்ன பண்ணாங்க? முள்முடி சூழ்நாங்க. அதில் போய் உதச்சா என்ன ஆகும்? உன் காலில் தான் ரத்தம் வரும்ப்பா. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னான். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் உன்னையும் என்னையும் ஒருத்தர் துன்பப்படுத்தினா அது ஆண்டவரை துன்பப்படுத்துறது மாதிரி ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அதனால அவன் கேட்டான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, முதல்ல எழுந்து, முதல்ல எழும்புன்னு சொல்றேன். எழும்பி போய் வெயிட் பண்ணு, நீ என்ன செய்யணும்னு உனக்கு வந்து சொல்றேன். ஆமென். அதை குறித்து இன்னொரு முறை நாம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த ஆண்டவரை இன்னும் 34 நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆண்டவரை குறித்து இன்னும் கொஞ்சம் காரியங்கள் 34 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் மிக தெளிவாக நிறைய காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 34:15 God sees. சீஸ்னா
பார்க்கிறார். God sees. தேவன் பார்க்கிறார். அதாவது 34:15 சங்கீதத்தில் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்க்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 3:7-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 3:7-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். நீ படுற பாடுகளை அவர் பார்க்கிறார். நீ படுற கஷ்டங்களை அவர் பார்க்கிறார். ஓ, பார்த்தாருன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டார். அங்கே மோசே சொல்றார், மோசே நான் என் ஜனங்கள் படுற கஷ்டத்தை பார்த்தேன், அதனால நீ வா, அந்த ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு உன்னை கூப்பிடுறேன், வா அப்படின்னு மோசே கூப்பிடுறாரு. உன்னை பார்க்குற ஆண்டவர் உன் கஷ்டத்தில் உன்னை அப்படியே விட மாட்டார். அல்லேலூயா. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழியை திறப்பார், அல்லது வெளியே உன்னை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளை உன்கிட்ட அனுப்புவார். அல்லேலூயா, 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 ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லணும். நல்ல தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே போச்சான்னு தெரியல, உள்ள வார்த்தை போச்சுன்னா, நான் சபைக்கு போகும்பொழுது, நான் விசுவாசியாக இருந்த பொழுது, எங்கள் பாஸ்டர் வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது, வார்த்தை வரும் பொழுது, அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் சத்தம் சபையில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். God sees. அவர் பார்க்கிறார். உன்னுடைய என்ன பார்க்கிறாரு? உன்னுடைய பிரச்சனைகளை அவர் பார்க்கிறார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். அடுத்தது 34:17 God hears. ஹியர்ஸ் என்னது? கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். 34:17 பாருங்க, படிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமா, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நீதிமானா தான் நீ கூப்பிடணும். உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில நீ கூப்பிடணும். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். ஏன் கூப்பிடாம இருக்கிற? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கலாம் நினைக்கிறியா? கூப்பிடு. அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென், ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உனக்கு பதில் தருவார். சங்கீதம் 50:14-15 இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதம் 50:14-15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல ஆண்டவர் இயேசுவை, ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். நீ இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஏன் கூப்பிடாம இருக்கிற? ஏன் உனக்கு விடுதலை கிடைக்காம இருக்கு? நீ கூப்பிடல, கூப்பிடு. கூப்பிட்டீங்கன்னா அவர் பதில் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். ஆமேன். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். அடுத்தது இந்த 34 இந்த தேவனை பற்றி சங்கீதக்காரன் சொல்றாரு, God delivers. அப்போ தேவன் என்ன பண்றாரு? விடுவிக்கிறார். 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை நினைக்கிறியா?
எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, உனக்கு தெரியாது, உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், ஆனால் பயப்படாத, கர்த்தரும் பக்கத்தில் நிற்கிறார், நீ தனிமையாக இல்லை. அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அதான் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், நின்று உன்னை விடுவிப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நின்று விடுவிச்சார்ல, அக்னி சூளையில் சாத்ரக் மேஷாக் அபேத்நேகோ அக்னி சூளையில் போடப்பட்ட பொழுது ஆண்டவர் அங்கே நின்று விடுவித்தார்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஒன்று ரெண்டு கொரிந்தியர் ஒன்றாம் அதிகாரம் 8-10 வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஆனால் 10வது வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8-10 வசனங்களை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 10வது வசனத்தை மாத்திரம் படிங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம், என்று அவரை நம்பி, அதாவது தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இதுதான் எனக்கு இந்த இந்த ஆண்டவர், இப்படி தான் எனக்கு இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை. அவர் தப்புவிக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை தப்புவிப்பார். தைரியமாயிரு. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடு, வாய் மூடிக்கிட்டு இருக்காத, அவரை நோக்கி கூப்பிடு. அற்புதமாய் உன்னை தப்புவிக்கிறதை நீ பார்க்க முடியும். ஆமென். லேலுயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. அதனால தான் நான் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காட் இஸ் நியர். 34வது சங்கீதத்தில் இந்த தேவனை பற்றி, காட் இஸ் நியர், 18வது வசனம். 18வது வசனத்தை பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் இருந்ததுன்னா கர்த்தர் உனக்கு சமீபமாக வர்றார். ஆமென். கர்த்தர் உனக்கு ரொம்ப தேவ சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கிப்பார். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர். அமை நொறுங்குண்ட இருதயத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டினா அவர் உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அமை ஸ்தோத்திரம். அடுத்தது காட் கீப்ஸ். காட் கீப்ஸ், கீப்ஸ்னா பாதுகாக்கிறார். 20வது வசனம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்று, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது. கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்று, அவைகளில் ஒன்று முறிக்கப்படும். இது பின்னாடி இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்கதரிசனம். அவருக்கு எலும்பு அந்த சிலுவையில் மறித்தபோது அவருடைய எலும்பை முறிக்கவே இல்லை. ஆமென். அவரை பற்றியதான தீர்க்கதரிசனம். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்று. ஆகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட காப்பாற்றுகிறார். நீதிமானை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். 121வது சங்கீதம் 7வது வசனம். 121வது சங்கீதம் 7வது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஸ்தோத்திரம். ஆமாம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1:12 வசனம். 2 தீமோத்தேயு 1:12 வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை
அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர், நான் அவருடைய ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. நாம் எதை அவர் கையில் ஒப்பு கொடுத்தாலும் அவர் அதை அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். ஆமாம். அல்லேலூயா. ஆமேன். அப்போ என்ன ஒப்பு கொடுக்கணும்? அவர் கையில் என்ன ஒப்பு கொடுக்கணும்? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமே. நம்மளை காக்கிற தேவன் அன்னாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம், எழும்பி நிற்போம். எல்லோரும் எழும்பி நிற்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன். உன்னை முழுவதுமாக அமைதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன் கூட பேசின உடனே அடுத்தது யூ ஹாவ் டு ரெஸ்பாண்டு. ஆண்டவர் இடத்துல நீ பதில் சொல்லணும், நீ சொல்லணும். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒப்பு கொடுத்ததை நீங்கள் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீங்க. ஆமேன். ஆகவே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன். எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஓ ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து அமைதியாக இருக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன். என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். என் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன். என் கணவரை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் நீங்க காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் அந்நேரத்தில் அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். அந்த நாள் இன்ப நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார். நீ ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். உன்னை ஒப்பு கொடு. உன் வாழ்க்கை ஒப்பு கொடு. உன் எதிர்காலத்தை ஒப்பு கொடு. உன் குடும்பத்தை ஒப்பு கொடு. உன் பிள்ளைகளை ஒப்பு கொடு. அவர் அதை அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி, 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 நன்றி. எங்களோடு நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களையே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆமேன். என்னை முற்றும் ஒப்பு கொடுக்குறேனப்பா. ஏற்று என்று நடத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளாக, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும். எல்லோருடைய ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். பெரிய காரியங்களை செய்தும் உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், 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 ஆமேன். God bless you. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி
இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, என் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2242-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.